ஹே மை ஐடியாஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் டெய்ரி சேனல் இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி கிராஃப்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா கலையில் வைக்கிற வந்து அந்த கிரீடம் வந்து எப்படி செய்யலாம் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ஒயிட் பேப்பரில் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து வேறு எந்த ஷேப் வேணாலும் கட் எனக்கு வந்து இந்த ஷேப் ரொம்பவே அதனால் நான் வந்து இந்த ஷேப்பை எடுத்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் தான் கட் பண்ணிக்கிறேன் அவங்க நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் கட் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல இப்போது அந்த ஏ ஃபோர் ஷீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம கம் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட எந்த ஷீட் இருந்தாலும் பரவாயில்லை அது வந்து எந்த கலர்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து அந்த கிரீடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஷீட்டில் பண்ணும்போது அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு சில்வர் கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு பின்னாடி தான் நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி கிரீடம் வந்து ஒரு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து வச்சுருக்கேன் இப்போ வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது அப்போ தான் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம வந்து நார்மலாக வரைஞ்சிட்டு கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒட்டிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும் அதனால் நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன் நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி வந்து நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த கிரீடம் பார்க்குறதுக்கு ஒரு சில்வர் கலர் எஃபெக்டில் ரொம்பவே அழகாக இருக்குது இதில் வந்து இன்னும் எக்ஸஸாக இருக்கிற பேப்பர்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பின்னாடி பேப்பர் ஒட்டி போகலீங்களா அது வந்து முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் வந்து எடுத்திருக்கேன் இதே மாதிரி ஸ்டோன் லேஸ் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படிலாம் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் எடுத்துகிட்டு அந்த கிரீடத்துக்கு கீழே இருக்கிற அந்த பார்ட்டில் வந்து இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன் நான் வந்து ஃபெவிகால் மட்டும்தான் போட்டு ஒட்டுறேன் நீங்கள் வந்து எந்த கம்பி வேணாலும் போட்டு ஒட்டிக்கோங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து அதே லேஸையே சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன் அதாவது நாலு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிட்டு அதையும் என்ன பண்ணுறேன்னா அந்த கிரீடத்தோட மூணு சைடும் வச்சு ஒட்டிக்கிறேன் இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும் இதே மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன் நான் எடுத்தது வந்து ரெண்டு லைன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோன் லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சிங்கிள் கூட எடுத்துக்கோங்க அப்படி அப்படிலாம் ஸ்டோன்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி கூட வச்சு ஒட்டிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் அதுக்கு சென்டர்லேயும் கொஞ்சம் வச்சு அழகாக இருக்குன்னு தோணுச்சு அதனால் சென்டர்லேயும் நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம பின்னாடி வந்து கயர் கட்டுவோம் இல்லைங்களா அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு பர்பிள் கலரில் உள்ளன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கிரீடத்துக்கு பின்னாடி வந்து நம்ம வச்சு ஒட்டிக்கலாம் நீங்கள் வந்து கம் மட்டுமே போட்டு ஓட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கோங்க அப்படின்னா செலட்டப் கூட போட்டு ஓட்டிக்கலாம் இப்போது நான் ஒற்றத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கிரீடத்தை எடுத்து பின் சைடு வந்து திருப்பிக்கலாம் அப்புறம் அங்கே வந்து கம் போட்டுக்கலாம் கம் போட்டுக்கிட்டு அந்த கம்முக்கு மேலே வந்து நம்ம இந்த உள்ளன் த்ரெட்டோட சென்டர் பார்ட் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் நாம் வந்து பின்னாடி பேப்பரை ஒட்டினதுனால இந்த த்ரெட் வந்து ஈஸியாக ஒட்டிக்கும் அதுவே ஃபோம் ஷீட்டில் ஒட்டணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம வந்து பேப்பர் போட்டுருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் செலட்டை பெடுத்து ஒட்டிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க அப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது வந்து நான் என்ன செய்யறேன்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக பேப்பர் ஸ்டிக் வந்து மெலீஸாக பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கிரீடத்துக்கு பின் சைடு வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் வளையாமல் கொஞ்சம் நல்லா நிற்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கார்பெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பேப்பர் ஸ்டிக் மட்டுமே வச்சுக்கிறேன் இப்போது இந்த கிரீடம் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம சில்வர் கலரில் பண்ணால் இந்த கிரீடம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு மெத்தடில் எப்படி கிரீடம் செய்யலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு ட்ராங்கிள் ஷேப் தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பேப்பரில் சேம் மெத்தட் தான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரில் வந்து ட்ரயாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கோல்டன் கலர் ஷீட்டில் வச்சு நான் வந்து ஒட்ட போகிறேன் ஏன்னா அது வந்து நம்ம சில்வர் கலர் பண்ணதுனால இது வந்து ஒரு கோல்டன் கலரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால் நான் வந்து கோல்டன் கலர் ஷீட்டில் வந்து இந்த பேப்பரை எடுத்து ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு வந்து ட்ரயாங்கிள் ஷேப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கோங்க நான் வந்து ட்ரயாங்கிள் ஷேப்பில் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால் நான் வந்து இதே மாதிரி பண்ணிக்கிறேன் இப்போது அந்த பேப்பர் எடுத்து பின்னாடி கம்ப் போட்டுட்டு அதை வந்து அந்த ஷீட் பின்னாடி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கிட்டு அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பார்க்கும்போதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா வந்து அந்த கோல்டன் கலர் எஃபெக்ட் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்குது இதில் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கர் பண்ணுறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அதே லேஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் ஆனால் இந்த லேஸ் வந்து நான் எப்படி ஒட்ட போகிறேன்னா மூணு சைடுமே வந்து ஒரே மாதிரி தான் ஒட்ட போகிறேன் சிங்கிள் லேயர் மட்டும்தான் ஒட்ட போகிறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு வந்து டபுள் லேயர் ஒட்டியிருப்போம் அதனால இதுக்கு வந்து சிங்கிள் லேயர் மட்டுமே ஒட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணுறேன் அந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சு அந்த கேப்பில் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிக்கிட்டு அது வந்து அந்த மூணு சைடுமே கம் போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன் இது வந்து கோல்டன் கலர் ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஸ்டோன்ஸ் சுட்டும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வேறு வேறு கலர் கூட ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் இன்னும் வந்து கீழேயரில் தான் நான் இப்போ வந்து ஒட்டிகிட்ருக்கேன் இதே மாதிரி வந்து நீங்களும் ஒட்டிக்கோங்க நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டாமல் அப்படியே கூட வந்து வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து கோல்டன் கலர் ஃபோன்ஷீட்ன்றதுனால அதுவே கொஞ்சம் நல்லா ஜிகி ஜிகுன்னு இருக்கும் அதனால தான் நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க இதில் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால வந்து என்கிட்ட ஒரு சில ஸ்டோன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு ஒரு மாதிரி கோபுரம் அந்த மாதிரி ஷேப்பில் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எஃபெக்டில் வந்து எங்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அதை வந்து நான் எடுத்து ஒட்டிக்கிறேன் சென்டரில் வந்து ஒரு மாதிரி பூ மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும் அதே மாதிரி அந்த மூணு கார்னர் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால அங்கேயுமே வந்து ஒரு ஒரு ஸ்டோன்ஸ் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் அப்போ வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இந்த கிரீடத்துக்கு பின்னாடியுமே நம்ம வந்து உள்ள நூல் வந்து வச்சு ஒட்டிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு கட்டும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இதுக்குமே நான் வந்து அதே உள்ள நூல் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து சிலட்டே அப்புறம் கம்மி திருநீமே யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதிலையுமே வந்து கொஞ்சம் பேப்பர் ஸ்டிக் வந்து ஒட்டிக்கிட்டு ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்றதுக்காக இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா கையில் கட்டுற அந்த கையை தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு க்ளவுட் ஷேப்பில் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் பேப்பரில் தான் வரைஞ்சிருக்கேன் பேப்பர் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அதில் வந்து வரைஞ்சிருக்கேன் அப்போ வந்து நமக்கு ரெண்டு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் ஒரு ப்ளூ கலர் ஷீட்டில் வந்து வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக வரும் அதனால வச்சு ஒட்டிக்கிறேன் ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்துலேயே வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து வச்சு முடிச்சுட்டேன் இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் அந்த கார்னர்ஸ்லாம் பார்த்து கட் பண்ணால் தான் இது வந்து கொஞ்சம் அழகாக வரும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இதே மாதிரியே வந்து நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கரெக்ட் கரெக்டான ஷேப்பில் ஒரே மாதிரி அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா வேறு வேறு மாதிரி வந்துடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் இதுக்கு பின்னாடியுமே நம்ம வந்து உள்ளன் த்ரெட் வந்து போட்டு ஒட்டிக்கலாம் நான் வந்து அதே கலர் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணால் வந்து நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது அதோட சென்டர் பார்ட்டில் வந்து அதே மாதிரி உள்ளன் த்ரெட்டை கம் போட்டு ஒட்டிக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக சில யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போது வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா பேப்பர் ஸ்டிக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் ஸ்டிக் வச்சு ஒட்டிக்கோங்க ஒரு வேளை வேண்டாம் அப்படின்னா அப்படியே வந்து விட்டுக்கலாம் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிறேன் இப்போ வந்து இதில் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதாவது வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து அந்த கயருக்கு சென்டரில் வச்சு ஒட்டிக்கலாம் நான் வந்து ஒரு கயிறில் வந்து மூணு வச்சு ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் எத்தனை வேணால வச்சு ஒட்டிக்கோங்க பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் இப்போது இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்து அந்த ஸ்டோன் லேயர்லேயே வந்து குட்டி குட்டியாக வந்து ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்டாருக்கு சென்டரில் வந்து வச்சு ஒட்டிக்கலாம் நம்ம வந்து எத்தனை ஸ்டார்ஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஸ்டார்ஸ்க்கும் சென்டரில் வந்து அதை வச்சு ஒட்டணும் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன் என்னென்னால் வந்து அந்த கையில் எடுத்து ஒட்ட முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சுட்டேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்னா நம்ம வந்து ஒரு சில்வர் கலரில் வந்து கிரீடம் பண்ணோம் அதுக்கப்புறமா ரெண்டு கையில் கட்டுற கயிர் பண்ணோம் அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் கலரில் வந்து ஒரு கிரீடம் பண்ணோம் இப்போ பாருங்கள் நான் வந்து போன வீடியோவில் இறகு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த மயிலிருக்கு எடுத்து நான் அந்த கிரீடத்துக்கு பின்னாடி வச்சு காட்டுறேன் பாருங்கள் வைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்